வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்டன்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுனே சொல்ல. ஆமாங்க, தியேட்டர்களும் மால்களும் இனிமே திறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில அறிக்கைகள் வந்திருக்கு. ஏன்னா காற்று மூலமாவும் இந்த கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு சில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதை இந்த உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு இன்சிடென்ட்ஸ் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து வாஷிங்டனில் ஒரு மியூசிக் அகாடமியில் ஒரு வயலின் வாசித்தவருக்கு ஒரு பாட்டு பாடினருக்கும் இந்த கொரோனா தொற்று இருந்திருக்கு. அந்த மேடையில் இருந்த 45 பேருக்கும் இந்த கொரோனா தொற்று உறுதியாகிருக்கு. ஸோ இதனால் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, கொரோனா வந்து காற்று மூலமாகவும் பரவிட்டுருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான்லேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருந்த நிலையில் அவர்கிட்ட இருந்து ஒரு 6 மீட்டர் தொலைவில் இருந்த அத்தனை பேருக்கும், சுமார் ஒரு 9 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சில சயின்டிஸ்ட்லாம் வந்து இது காற்று மூலமாகவும் பரவுது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் முன்னாடி வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆராய்ச்சி இப்போ நடந்துகிட்ருக்குன்னா, எந்த எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு அது ட்ராவல் பண்ணுது அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் வரல. ஆனால் காற்று மூலமாகவும் கொரோனா வைரஸ் பரவுது. எப்படின்னா, நம்ம தும்பும் போதோ இல்லை இரும்பும் போதோ இந்த காற்றில் இருக்க சின்ன துகள்களால் இந்த வைரஸ் பரிஞ்சு அந்த சின்ன துகள்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகுனா, ஒரு மெட்ரோ ட்ரெயின்லையோ இல்லை இந்த மாதிரி க்ளோஸ்ட் மால் இல்லைன்னா வந்து ஒரு தியேட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ள ஒரு ஐடி ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவுறதுக்கு ரொம்பவே அதிக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா, ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நமக்கு ஒரு ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் கெட் டுகெதராக போகிற ஒரு நல்ல விஷயமே இந்த மால்ஸ் தியேட்டர்ஸ் தான். ஸோ அதுக்கும் வந்து ஒரு முற்றுப்புலி வைக்கிற மாதிரியான இந்த அதிர்ச்சியான ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும். ஏன்னா ஏற்கனவே லாக்டவுனில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த டைமில் வந்து இதையும் நம்ம பீட் பண்ணி வெளியே வரணும்னா, SMS, ஆமாங்க, சானிடைசிங், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த 3 தாரக மந்திரமும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புலேருந்து நம்ம வெளியே வரலாம். பழையபடி சுதந்திரமாக நம்ம ஃபேமிலியிலையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2020 இந்த தடுப்பு மருந்து வர்றது சாத்தியம் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான் வந்து. ஏன்னா வந்து போன வாரத்தில் தான் வந்து கோவாக்சின் அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்து வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் வந்து கரெக்டான கன்க்ளூஷன் வந்து வர முடியல. 2020 தடுப்பு மருந்து வர்றதும் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த கொரோனா ப்ரவீன்ஸில் வந்து இந்த போராட்டத்தில் வெல்வோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜாதி ஸ்டேன் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் நைஸ் டே.